ഭൂം ശ്രീം തത്പുരുഷായ വിദ്മകെ ഭഗ്വരതുണ്ടായ ധീമകി തന്നു തന്തി പ്രക്ഷോദയ ഭൂവും ആദിത്യായഷ ഷോമായ മംഗളായ ബുധായഷ ഗുരു ചുക്കര സനയം യക്ഷ രാഘവ ഖേദവ നമഃ. 21-ാം ആണ്ടിൽ അടിയെടുത്തു വയ്ക്കും ജയാ തൊലക്കാഴ്ചയ്ക്ക് നൽ വാഴ്ത്തുക്കൾ. ഗുരുവുടയ നാളാകവും ഗുരുവുടയ അരുളും തിരുവരുളും നിറൈന്ന നൽ നാളാകിയ ഇന്നയ നാളിൽ മീണ്ടും മീണ്ടും ജയാ തൊലക്കാഴ്ചയ്ക്ക് എന്നുടേ മനമാർന്ന നൽ വാഴ്ത്തുക്കൾ. എൻ കനിത നികഴ്ചിയിൽ 22/8/2019 വ്യാഴക്കിഴമയാകിയ ഇന്നയ നാളുക്ക് പിറപ്പ് എൻ 4 വിധി എൻ 6 പഞ്ചഭൂത ശാസ്ത്രപ്പടി കീഴ് നോക്ക് നാളാകിയ ഇന്നയ നാളിൽ വാനവിയൽ ശാസ്ത്രത്തെ ഉള്ളടക്കിയ എൻ കനിത ശാസ്ത്രപ്പടി പിറന്ന തീയതികൾക്കാണ് ഫലങ്ങളെ പാക്കലാം. அதிகாலை பிரார்த்தனைக்கும் அப்பா என்ற ஸ்தானத்திற்கும் காரகத்துவம் பெற்ற சூரிய பகவானின் ஆதிக்கம் நிறைந்த 1, 10, 19, 28 தேதிகளில் பிறந்த பாக்கியவான்களுக்கு பெருவாரியான நன்மைகளை சந்திக்கக்கூடிய உண்மையான நாள். தொழில் ரீதியான மாற்றங்களும் தொழில்துறையில் ஏற்றங்களும் ஏமாற்றமில்லாத எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய நன்மையான ஒரு சூழ்நிலைகளும் இன்றைய நாளில் அதிகரிக்கும். உள்நாட்டில் தொழில் செய்கிறவங்களுக்கு கூட வெளிநாட்டில் தொழில் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்றுமதிக்கான நல்லதொரு சூழ்நிலைகளும் இன்றைய நாளில் அமையும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் செல்லும் பாதை சரியாக இருந்தால் மெதுவாக ஓடினாலும் வெற்றிதான் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வித்யா கணபதி. அதிஸ்தையன் 5 அனுகூலமான வர்ணம் கருப்பு. அதிஸ்த எழுத்துக்கள் PX. இரவு நேர சிந்தனைக்கும் உறவு வகை சந்தோஷத்திற்கும் காரணகர்த்தாவாகிய சந்திர பகவானின் ஆதிக்கம் நிறைந்த 2, 11, 20, 29 தேதிகளில் பிறந்த பாக்கியவான்களுக்கு அமைதி மிகுதியாகக்கூடிய அற்புதமான நாள். குடும்பத்தில் நீண்ட நாள் மருத்துவத் தொல்லையிலிருந்து உடல் உபாதையிலிருந்து விலகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இன்றைய நாளில் அதிகரிக்கும். கல்வித்துறையில் உள்ளவர்களுக்கு கனமான வருமானமும் மருத்துவத்துறையில் உள்ளவர்கள் மகத்தான சாதனை செய்யக்கூடிய வாய்ப்பும் இன்றைய நாளில் உருவாகும். விவசாயத்துறையில் உள்ளவர்களுக்கு கடந்த காலங்களில் ஏற்பட்ட அலைச்சலுக்கு மேலான விளைச்சலை இன்றைய நாளில் சந்திக்க முடியும். கால்நடைகளுக்கு இருந்து வந்த மறைமுக தொல்லைகளும் நோய்களும் ஓரளவு குறையும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் வளரும் வரையல்ல வாழும் வரை ஜெயிப்பதற்கு இருப்பதற்கு முயற்சிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் காமதேனு. அதிஸ்தையன் 8 அனுகூலமான வர்ணம் காவி. அதிஸ்த எழுத்துக்கள் RK. நேர்த்தியான கீர்த்திகளை பூர்த்தியாக வழங்கக்கூடிய குரு பகவானின் ஆதிக்கம் நிறைந்த 3, 12, 21, 30 தேதிகளில் பிறந்த பாக்கியவான்களுக்கு பிரியமானவர்களை சந்திக்கக்கூடிய சந்தோஷமான நாள். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமண பேச்சு உறுதியாகும். இளம் காளை கன்னிகர்களுக்கு நல் திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். திருமணமான தம்பதிகளிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். திருமணமாயும் அதாவது ஒரு சில வருடங்கள் கடந்து கூட புத்தர பேரு இல்லாத பாக்கியவதிகளுக்கு அழகான ஆயுள் தீர்க்கமான புத்தர பேரு உருவாகும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் வெறுத்தவர்கள் கூட வியக்கிற அளவுக்கு வாழ்ந்து காட்டுவது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மிருத்யுஞ்சேஸ்வரர். அதிஸ்தயன் 4 அனுகூலமான வர்ணம் முச்செவ்வந்தி. அதிஸ்த எழுத்துக்கள் OE. நிழல் கிரகமாகவும் நீண்ட தூர பயணங்களுக்கு காரணகர்த்தாவாகவும் விளங்கக்கூடிய ராகு பகவானின் ஆதிக்கம் நிறைந்த 4, 13, 22, 31 தேதிகளில் பிறந்த பாக்கியவான்களுக்கு கலக்கமான சூழ்நிலைகள் விலகக்கூடிய அற்புதமான நாள். வெளியூர் பயணங்கள் மூலமாக வெகுமதி அதிகரிக்கும். நீண்ட நாள் எதிர்பார்த்த பூர்வீக சொத்து இன்றைய நாளில் அமையும். தந்தை வழி உறவுகள் மூலமாக ஆதரவும் தாய் வழி உறவுகள் மூலமாக ஆறுதலும் இன்றைய நாளில் மிகுதியாகும். பொதுவாகவே கடந்த கால கடன் தொலையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகளும் அதற்கான வருமானங்களும் இன்றைய நாளில் மிகுதியாகும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் அடுத்தவருக்கு கெடுதல் நினைக்காத எல்லா நேரமும் நல்ல நேரம்தான் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் உலகமாதேவி. அதிஸ்தையன் 9 அனுகூலமான வர்ணம் செம்
பொன் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FD. எழுத்து சாதனைக்கும் கருத்து பரிமாற்றத்திற்கும் காரகத்துவம் பெற்ற புதன் பகவானின் ஆதிக்கம் நிறைந்த 5, 14, 23 தேதிகளில் பிறந்த பாக்கியவான்களுக்கு ஏராளமான நன்மைகள் கிடைக்கக்கூடிய யதார்த்தமான நாளாக இன்றைய நாள் உதயமாகுது. பொதுவாகவே நடனம், நாட்டியம், இசைத்துறையில் உள்ளவர்களுக்கு நல் வாய்ப்புகள் அமையும். கதை, கட்டுரை, எழுத்துத்துறையில் உள்ளவர்கள் புதிய பரிமாணத்தையும் ஏமாற்றமில்லாத ஏற்றங்களையும் இன்றைய நாளில் சந்திக்க முடியும். ஒரு சில பேருக்கு போகாத புண்ணியத்தலங்களுக்கு போய் வர கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் சொல்லிய வாக்கியத்துக்கு நாம் அடிமை, சொல்லாத வாக்கியம் நமக்கு அடிமை என்பதை புரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வடிவுடையம்மன். அதிர்ஷ்டையன் 7, அனுகூலமான வர்ணம் மஞ்சள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DM. காதல் உறவுகளில் திளைத்திடவும் கௌரவமாக வலம் வரவும் ஆதிபத்தியம் பெற்ற சுக்கர பகவானின் ஆதிக்கம் நிறைந்த 6, 15, 24 தேதிகளில் பிறந்த பாக்கியவான்களுக்கு கண்ணும் கருத்துமாக செயல்பட வேண்டிய பொன்னான நாள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உங்களுடைய தகுதிக்கு தகுந்த அல்லது மிகுந்த உத்தியோகம் இன்றைய நாளில் அமையும். புதிய உத்தியோகத்திற்கு முயற்சி செய்தவர்களுக்கு பெரிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் அமையும். உத்தியோகத்திலிருந்து சொந்த தொழில் செய்யணுங்கிற ஆர்வம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான ஆர்வத்தில் உள்ளவர்களுக்கு, முயற்சி செய்தவர்களுக்கு தொழிலாளி என்ற நிலையிலிருந்து முதலாளி என்ற சூழ்நிலையை அடையக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். குடும்ப கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்களும் உருவாகும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் நதி போல நகர்ந்து கொண்டே இருப்பவர்களுக்கு கடல் போன்ற வெற்றி காத்திருக்கும் என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அர்த்தநாரீஸ்வரர். அதிர்ஷ்டையன் 2, அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் YC. ஞானோதயம் பெறுவதற்கும் அருளாசி கிடைப்பதற்கும் காரணகர்த்தாவாகிய கேது பகவானின் ஆதிக்கம் நிறைந்த 7, 16, 25 தேதிகளில் பிறந்த பாக்கியவான்களுக்கு வெறுப்புகள் விலகி பொறுப்புகள் சேரக்கூடிய பொன்னான நாள். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் உறுதியாகும். திருமணமான தம்பதிகளிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். புத்தர பேறு இல்லாதவர்களுக்கு புத்தர பேறு உருவாகும். புதிய தொழில் அல்லது புதிய முதலீடுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் அமையும். வெளிநாட்டு பயணங்களில் இது நாள் வரையில் இருந்த தடை தாமதங்கள் விலகும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் எதற்கும் ஆசைப்படாமல் எதையும் எதிர்பார்க்காமல் வாழ பழகுவது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கிருஷ்ண பரமாத்மா. அதிர்ஷ்டையன் 6, அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் HZ. தலைமை பதவிகளுக்கும் தரணியில் உயர்வதற்கும் காரணமாகிய சனி பகவானின் ஆதிக்கம் நிறைந்த 8, 17, 26 தேதிகளில் பிறந்த பாக்கியவான்களுக்கு இணக்கமான சூழ்நிலை ஏற்படக்கூடிய யதார்த்தமான நாள். பொதுவாக குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். கணவன் மனைவியிடையே அன்பும் பாசமும் அந்யுன்யமும் மிகுதியாகும். உங்களுடைய சொல்லுக்கு குடும்பத்தில் சிறியவர் முதல் பெரியவர் வரை மதிப்பு தரக்கூடிய உங்களுடைய ஆலோசனையை மதித்து செயல்படக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். பிள்ளைகள் வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் ஓரளவு குறையும். உயர்கல்வியில் உள்ள மாணவர்களுக்கு உத்வேகம் அதிகரிக்கும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் எதற்கும் ஆசைப்படாமலும் எதையும் எதிர்பார்க்காமலும் வாழ பழகுவது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தென்முகக் கடவுள். அதிர்ஷ்டையன் 5, அனுகூலமான வர்ணம் வெளிர் நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ZN. ஆடம்பர வாகனத்திற்கும் அதிநுட்ப செயல்களுக்கும் காரணகர்த்தாவாகிய செவ்வாய் பகவானின் ஆதிக்கம் நிறைந்த 9, 18, 27 தேதிகளில் பிறந்த பாக்கியவான்களுக்கு உயரங்களை சந்திக்கக்கூடிய உன்னதமான நாள். ஏற்கனவே உயரத்தில் உள்ளவங்க சிகரத்தை தொடக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் உருவாகும். வாழ்க்கையில் இருக்கக்கூடிய, தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய அல்லது சமூகத்தில் இருக்கக்கூடிய துயரங்களை துடைத்தெறிந்து உயரங்களை சந்திக்கக்கூடிய உன்னதமான சூழ்நிலைகள் இன்றைய நாளில் அதிகமாகவே அமையும். பூமி சம்பந்தப்பட்ட, வாகன சம்பந்தப்பட்ட, திருமணம் சம்பந்தப்பட்ட கடன் தொல்லைகள் ஓரளவு குறையும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் கூட்டத்தில் அழுதால் நடிப்பு,
தனியாக சிரித்தால் பைத்தியம் என்று பெயர் வைக்கும் உலகத்தை புரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ராஜயோக விநாயகர். அதிஸ்தயன் 3, அனுகூலமான வர்ணம் ஆரஞ்ச், அதிஸ்த எழுத்துக்கள் ஜி இஜட். நெஞ்சுக்கிணைய நேயர்களே, ஒரு மனிதனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்திலுள்ள அத்துணை தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்திலுள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.